வணக்கம். இன்றைக்கி வந்து வாழைக்கப்பூ வேணும் வந்துருக்கிறேன். இது வந்து வடை சுடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வாழைக்காய் தண்டில் வந்து இந்த மெயின் என்னென்னா கிளீன் பண்ணாத நம்ம போட்டோம்னா இது ஒன்று தான் முக்கியமானது. நரம்பாட்டம் இருக்கும், இது மிச்சத்தெல்லாம் பூவாக இருக்கும். அது ஒன்று மட்டும் நம்ம பார்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு கிளீன் பண்ணலாம். இது இருந்துச்சுனாக்கா நம்ம வடை தொண்ணும்போது நறுக்கு நறுக்கு நறுக்கணும். அப்படியே போடுறோம் போட்டலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றும் ஆவரத்தில். இது பாருங்கள், இது எதிர்க்கு வந்து நரம்பாட்டம் இருக்கும், கட் ஆகாது. இது வந்து வடையில் நம்மளுக்கு பிடிக்காது. இது மட்டும் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டு பூ வாங்கினேன், ஒன்று க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம இங்கே காவி எடுத்துக்கோசரம் வச்சுக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் இதுமாரி எடுத்துடலாம். எடுக்க எடுக்க மேலே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப நரம்பு ஜாஸ்தி இருக்கும். இந்த குட்டி குட்டியாக வர்றதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நரம்பு இருக்காது. இதை அப்படி கூட போடலாம். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம், ஏன்னா சாப்பிட்ற பொருள். அதனால் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும். ஒரு பூக்குள்ள வந்துக்குது. இதில் பொரியல் கூட பண்ணலாம். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டு கொஞ்சம் மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு பொரியல் பண்ணி கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் இது வடை சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்றாங்க. அதனால் இன்றைக்கி வடை சுட்டலான்னு ஒரு ஐடியா. இது வந்து க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா இது ஒன்று க்ளீன் பண்ண உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்போ இது க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆரமாக நம்ம யூஸ் பண்ணலாம். கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த அரியணும். அரைக்கும் போது என்னென்னா சில பேர் தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே ட்ரை ஆகிடும், அப்போ தான் வந்து ஜாரில் போட்டு அரைப்பாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியிலேருந்து தண்ணியில் வரும்போதே அந்த தண்ணியோட இது போட்டோம். ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ரெண்டாவது ஊற்ற மாட்டோம். இப்போ இதில் வந்து கரெக்டாக வரும். தண்ணியிலேருந்து உடனே அள்ளி போட்டோம்னா அதில் எவ்வளோ தண்ணி உள்ளே போதோ போகும். அப்போ அது வந்து ஊறும்போது நம்ம அரைக்கும் போது நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றாத அளவுக்கு ஒரு பதமாக கொடுக்கும். நம்ம வடிகட்டி தண்ணியோட எடுத்துகிட்டு போட்டோம்னாக்கா அப்போ அது வந்து கஷ்டமாயிடும். திரும்பி தண்ணி எவ்வளோ ஊற்றணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். இப்போ நல்லா க்ளீனாக 4-5 டைம் வாஷ் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒன்றும் போகிறது வரைக்கும் கடலப்பருப்பு மட்டும் அரைச்சிக்கலாம். சில பேர் நேரம் போட்டு அரைப்பாங்க, ரெடிமேட் போட்டுக்கலாம். உள்ளே மிக்சி ஓட்டக்கூடாது, கொஞ்சம் இப்படி விட்டு விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் பதமாகிடுச்சு, ரொம்ப ஃபுல்லாக நைஸாகவும் இல்லைக்காது. கொஞ்சம் பாருங்கள் அந்த தண்ணியோட போட்டோம்னா தான் இந்த இது கொடுக்கும் நம்மளுக்கு, உள்ளே பிடிக்கிற மாதிரி. இல்லைன்னா அப்படியே தூள் தூளாக இருக்கும், அந்த உண்டை பிடிக்கிற பதம் இதில் வராது. இவ்வளோ தான் அதில் அரைக்கணும். பூ வந்து பொடியாக கட் பண்ணிடலாம். எவ்வளோ நைஸாக வெட்டுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பொடியாக வெட்டிடலாம். வாழை மரத்தில் இருக்கிற பொருள் எல்லாமே மனுஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த நார் இது பண்ணுறாங்க, கவரும் யூஸ் ஆகுது. ஒரு மரத்தில் யூஸ் ஆகிற இது இல்லைன்றது வாழை மரத்தில் இல்லை. என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். வந்து கடலப்பருப்பு பறித்து வச்சுக்கிறோம். இது வந்து பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேன். வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பில் கொத்தமல்லி போடணும். அது கூட அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறேன். இதையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா கட் பண்ணாத போட்டோம்னா அது இலையில அது நம்ம வண்டு பிடிக்கும் போது அதில் அந்த ஷேப் வராது. அதனால் இதையும் கட் பண்ணி போட்டலாம் பொடியாக. ரெண்டாயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு மசாலா போடணும். நான் சின்ன வயசில் தெரிஞ்ச வரையும் கடலமாவு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, அவ்வளோதான் போட்டாங்க வடைக்கு. இப்போ என்னென்னவோ வடை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கைமாவோட கைமாவோடன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டாலும் உப்பு போடலாம், ஜாஸ்தி போட்டால் தான் அப்புறம் எடுக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்பூன் போடலாம். கம்மின்னா அப்போ செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். திருப்பி நல்லா ஜாஸ்தி ஆச்சுன்னா எடுக்க முடியாது. இது வந்து வாசனை கொடுக்கும் நல்லா. சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வடை ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லாத்துலேயும் வாசனை நல்லா குமாயிக்கும்.
ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம், பேசஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி வந்து இப்போ நம்ம இதில் அந்த கடலப்பருப்பு போடும்போது மிக்சியில் ஜாரில் போடும்போது அப்படியே போட்டுக்கணும் பாருங்கள். இதெல்லாம் போட்ட உட்பாடு இது வந்து இன்னும் அப்படியே இதாகி போச்சு, கெட்டியாகி போச்சு, உதிரி உதிராகி போயிருக்கும். ஏன்னா அது வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது இது ரொம்ப இதாகி போச்சு. கொண்டா பேசணும்னா அந்த உப்பு தண்ணி வெங்காயத்தில் போட்டு அது தண்ணி விடும், அதுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ உண்டை பாருங்கள், இப்படி உண்டை அழகாக வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருது, ஒரு குட்டி வடை போட்டுக்கிறேன், அது ஒடையுது என்னன்னு செக் பண்ணேன், உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு மாவில் பாருங்க கட்டாகுதா. இப்போ வந்து வடை போட்டல, எண்ணெய் சூடாகுது. வந்து எல்லாம் ஒரே டைம் போட்டுக்கிறேன், இது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதில், ஆனால் உள்ளே ஸ்லோவாக வெந்துன்னு போயிட்டு உள்ளெல்லாம் நல்லா முறை 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 ஆகும். அதான் ஒரே டைம் போட்டோம்னா வேகத்துக்கு லேட் ஆகும். அப்போ வந்து லேட் ஆகும் போனோன்னா ரொம்ப உள்ளெல்லாம் க்ளீனாக மறு மறு மண்ணாக கொடுத்துடும். ஸ்பீடில் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அணில் வந்து அது உள்ளே வேகாத மாதிரி தெரியும். சூப்பர் கலர் என்ன சூப்பராக இருக்குது, வடை வந்து ரெடி ஆச்சு. என்னென்னா எல்லோரும் சுடுற வடைக்கும் நம்ம சுடுற வடைக்கு வித்தியாசம் என்னென்னா, போண்டா சைஸில் ஒரு வடை சுடுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த வடை ஒரு நேரம் கொடுத்தோம்னா அந்த பசங்க சாப்பிட்டுனா ரெண்டாவது வந்து வாங்காது. இதுமாதிரி குட்டி குட்டியாக கொடுத்தோம்னா என்னாகும், சாப்பிட்டு பொறுமையாக சாப்பிட சாப்பிட டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு மாவு பிடிச்சி ஒரு வடைக்கு கூட போடலாம், கொஞ்சம் டைம் எடுத்துன்னு உண்டை சின்னதாக போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வந்து வடை ரெடி ஆச்சு, எடுத்துறேன். போட்டது எவ்வளோ சவுண்ட் வருது முழுக்க மாரி. வாழைக்காப்பூ வடை இப்போ வந்து நம்ம ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு முடித்தாலுமே தேய்ட்டிடும், ஆனால் இந்த வடை சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஆஃப் பண்ணிடுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவோம். வடை வந்து நான் அப்போ ஒரு பாப்பா கொடுத்துட்டேன், சின்ன வடை சின்ன வடை போட்டேன், இதில் வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வடையெல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.